அண்ணா பல்கலை பாடங்கள் வழக்கு தமிழில் வழங்குவது தமிழ்மத் தாளமுத்து. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்று ஜிஇ 6152 இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் 4th யூனிட் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் செக்ஷன் சாலிட் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேசஸ், இதில் வந்து மாடியூல் 4.07. இந்த 4.07 வந்து செக்ஷனட் பிளைன் பெர்பண்டிகுலர் டு ஹெச்பி அண்ட் இன்க்ளைன் டு விபிஆர் கிராஃபில் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்குறேன். இந்த இது வந்து இதே மாதிரி ப்ராப்ளம் வந்து இப்போ ரீசெண்டாக அண்ணா யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்காங்க, அதிலேருந்து தான் அதே மாதிரி ப்ராப்ளமாக கொடுத்துருக்குறேன். ஏ பென்டகனல் பிரமிட் ஆஃப் பேஸ் சைட் 40 mm அண்ட் ஆஃப் ஆல்டிடியூட்னு என்ன ஹைட்டு, ஆல்டிடியூட் 65 mm ரெஸ்ட் ஆன் ஹெச்பி on its base with a side perpendicular to VP. இந்த ஓரியன்டேஷனை நீ நல்லா பார்த்துக்கணும். A side perpendicular to VP. A section plane inclined at 45 degrees to VP. இதையும் நல்லா நோட் பண்ணிக்கிடணும். விபிக்கு தான் இன்க்ளைண்டாக இருக்குது. And perpendicular to HP. And is 50 mm away from the axis and the reference line. Draw the top view, sectional view and true shape of the section. Pentagonal prism இருக்குது, அதனுடைய orientation எப்படி சொல்லியிருக்கிறாங்க, இந்த side is perpendicular to VP. இப்போ இந்த சைடு வந்து இப்படி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், இது வந்து parallel to VP-ஆ இருக்குது. அப்போ பெர்பண்டிகுலர்னால் இப்படி இருக்கணும், இது வந்து இந்த லைன் வந்து இந்த சைடு வந்து இதுக்கு பெர்பண்டிகுலராக இருக்கணும், இப்போ இதே மாதிரி இருக்கணும். ஓகே, இது சரியாயிடுச்சு. செக்ஷனல் பிளைன் இன்க்ளைண்ட் 45 degrees டு விபி. 45 degrees இங்கேருந்து இப்படி கட் பண்ணுது, அது எந்த இடத்துலேருந்து கட் பண்ணுது, இந்த சென்ட்ரல் ஆக்சிஸ்லேருந்து 15 mm. அப்போ அதுக்கு ஒரு சர்க்கிள் போடணும், அப்போ 15 mm ரேடியஸில் ஒரு சர்க்கிள் போடணும், அதிலிருந்து 45 degrees இதே மாதிரி இருக்கும்போது, இப்போ 45 degrees இருக்குது, எந்த இடத்துல கட் பண்ணுதுன்னு நம்ம போடணும். மேக்கிங் ஆங்கிள் வித் விபின்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து எதை போடணும், நம்ம பிளான் வியூ, தட் இஸ் டாப் வியூ தான் போடணும். டாப் வியூவில் தான் நமக்கு வந்து செக்ஷன் பிளைன் வந்து 45 degrees விபியில் இருக்கிறது போட முடியும். அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் வியூ போடணும். ஃப்ரண்ட் வியூ போட்டுட்டு அதுக்கு பிறகு அதில் வந்து செக்ஷனட் பிளைன் நம்ம வந்து எதில் காட்டணும், டாப் வியூவில் 45 degrees காட்டணும். அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து அதனுடைய செக்ஷனல் வியூ போடணும். செக்ஷனல் வியூ எதில் வரும், ஃப்ரண்ட் வியூவில் வரும். தென் ட்ரூ ஷேப்புங்கிறது வந்து நம்ம அதனுடைய டாப் வியூவிலிருந்து நம்ம ப்ரொஜெக்ஷன் எடுத்து அதனுடைய ட்ரூ ஷேப் போடணும். ஓகே, இதே மாதிரி நம்ம ஏற்கனவே இங்கே ரெக்டாங்குலர் சர்க்குலர் கோனுக்கு போட்டிருக்கோம். இந்த கோனுக்கு பதிலாக இப்போ வந்து என்ன இருக்குது, பிரமிட் இருக்குது, பென்டகன் பிரமிட் இருக்குது. பென்டகன் பிரமிடில் இந்த ஒன்றே ஒன்று மட்டும் முதல்ல வரையும் போதே பார்த்துக்கிடணும், இந்த ஒரு எட்ஜி வந்து பெர்பண்டிகுலர் டு விபியாக இருக்குது. ஓகே, இப்போ வரைவோமா. ஓகே, இது XY போட்டாச்சு. இனி முதல்ல எதை போடணும்னு சொல்லியிருக்கிறேன், பென்டகனில் வந்து டாப் வியூ போடணும். டாப் வியூ போடும்போது ஒன்றே ஒன்று பார்க்கணும், ஒன் சைடு இஸ் பெர்பண்டிகுலர் டு விபி. அப்போ விபிக்கு இப்படி பெர்பண்டிகுலராக ஃபஸ்ட்டு ஒரு இதை போட்டுருவோம், ஒரு ஃபேஸை, அது எவ்வளவு இருக்குது, 40 mm இருக்குது, இந்த இது 40 mm. இதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து இப்போ ஒரு பென்டகன் போடணும். இப்போ பென்டகன் வரைஞ்சாச்சு, இதனுடைய நேம்ஸ் கொடுத்துருவோம். இது வந்து பிரமிடாக இருக்கிறதுனால இதனுடைய சென்டர் பாயிண்ட்டும் கண்டுபிடிக்கணும். இது ஓ, இப்போ இது வந்து ஓ, இது வந்து ஏ, பி, சி, டி, இ. இப்போ இந்த லைன்ஸ் எல்லாம் முதல்ல சேர்த்துருவோம். ஃப்ரண்ட் வியூ போடுவோம். நேம்ஸ் முதல்ல போட்டுருவோம். ஏ டேஷ் இருக்குது, அதுக்கு பின்னாலேயே இ டேஷ் இருக்குது, இதில் ஓ டேஷ் இருக்குது, இதில் டி டேஷ் இருக்குது, அதுக்கு பின்னாலேயே இதில் வந்து பி டேஷ் இருக்குது, அதுக்கு பின்னால் டி டேஷ் இருக்குது, இதில் வந்து ஹைட் வந்து 65 mm.
அப்போ இதிலிருந்து 65 எடுப்போம். இந்த பாயிண்ட் தான் என்னது ஓ டேஷ். எல்லா லைன்ஸையும் முதல்ல 2H-ல சேர்த்துக்கிடுவோம். அப்புறம் ஃபைனலாக இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து இதில் எவ்வளவு டிஸ்டன்ஸில் இருக்குது, 15 mm-ல இருக்குது. அப்போ 15 mm ரேடியஸில் ஒரு சின்ன சர்க்கிள் போடும். 15 mm ரேடியஸில் ஒரு சர்க்கிள் போடுவோம். இந்த சர்க்கிளில் ஏதோ ஒரு பாயிண்டில் தான் அந்த கட் பிளேன் வருது. கட் பிளேன் வரும் எவ்வளவு இருக்குது, 45 degrees. இதில் வந்து 45 degrees செட் பண்ணுவோம். இந்த இதில் டச் பண்ணுறாப்புல அந்த லைனை போடுவோம். 45 degrees இங்கேருந்து இதில் டச் பண்ணுறாப்புல போட்டோம்னா அதுதான் கட் பிளைன். இதை பியூன்னு வச்சுக்கிடுவோம், இதை கியூன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த இதுகளில் இருந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் மேலே நம்ம போடணும். இப்போ முதல்ல பியிலிருந்து போடுவோம், B1-லிருந்து போடுவோம், Q-லிருந்தும் போடுவோம். இந்த OC-யை இது எங்கே போய் கட் பண்ணுதுன்னு பார்க்கணும். இந்த C1 இங்கே ஓகே. இது வந்து DE, DC, DC இங்கே தான் இருக்குது, அதனால் இந்த இது தான் இந்த பாயிண்ட்டு. ஓகே, இதை வந்து அப்போ என்ன பண்ணும், C1- இதை வந்து Q-Q-. இங்கே இருக்கிறது வந்து P-P-. ஓகே, இன்னும் ஒரு லைன் வேணும். எது வேணும், இந்த இது இருக்குது. இது வந்து OB-யை எங்கே கட் பண்ணுது, OB எங்கே வருது, O இங்கே இருக்குது, B இங்கே இருக்குது. அப்போ இந்த இதை நம்ம இன்னும் மேலே பரல போட்டு விடணும். இங்கே கட் பண்ணுது. அப்போ இதுதான் B1-. அப்போ 4 points நமக்கு வந்துருச்சு. ஒரு இடத்துல கட் பண்ணுது, இது P1-P- ஆயிடுச்சு. இது B1 இங்கே கட் பண்ணுது. எந்த லைனை, OB-B- இங்கே இருக்குது, அதை வந்து இந்த லைன் வந்து இந்த இடத்துல கட் பண்ணுது, அது B1-. அதே மாதிரி OC-C-ஐ எங்கே கட் பண்ணுது, C1-ல கட் பண்ணுது. அப்போ இந்த லைன்லாம் ஜாயின் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், அதுதான் செக்ஷனல் ஃப்ரண்ட் வியூ. அதுக்கு பிறகு இதை நம்ம ஸ்கேச்சிங் பண்ணணும். ஸ்கேச்சிங் பண்ணியாச்சுன்னா நம்ம ஃப்ரண்ட்டு ட்ரூ வியூ கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த P-Q-C1-B1- இந்த 4 points தான் இதுக்கான தட் இஸ் ஃப்ரண்ட் வியூ. இதை வந்து 45 degrees என்ன போடணும், நம்ம 45 degrees ஸ்கேச்சிங் போடணும். நான் இங்கே 45 செட் பண்ணியிருக்கிறேன். 2H-ல தான் போடணும். தின்னா பொறுமையாக கரெக்டாக போடுங்க. இப்போ இந்த செக்ஷனல் ஃப்ரண்ட் வியூ போட்டாச்சு. இந்த மற்ற லைன்ஸ்லாம் டார்க் பண்ணியாச்சு. இதுதான் ஃப்ரண்ட் வியூ. இது வந்து டாப் வியூ. இந்த இது கொஞ்சம் தின்னாக போட்டிருக்கணும். இது மட்டும் கொஞ்சம் தின்னாக இருக்கணும். இப்போ இந்த இது வந்து டாப் வியூ, இது ஃப்ரண்ட் வியூ. டாப் வியூலையும் இந்த ஒரு லைன் வேணும். டாப் வியூலையும் எல்லா லைன்ஸையும் சேர்த்தாச்சு. ட்ரூ ஷேப் கண்டுபிடிக்கிறது தான். அப்போ இந்த இதுக்கே பேரலலாக ஒரு ஆக்சிஸ் அது வரையணும். அது வந்து என்னது, ஆக்சிலரி ஆக்சிஸ் ரெஃபரன்ஸ் லைன். ஆக்சிலரி ரெஃபரன்ஸ் லைன்
அது 2H-லேயே போட்டுக்கோங்க, இது பக்கத்துலேயே போடுங்க. இதை வந்து X1, Y1. ஓகே, இப்போ இதில் இருக்கிற டிஸ்டன்ஸ்லாம் எடுத்து எடுத்து இந்த இதில் போடணும். இதில் இருக்கிற ப்ரொஜெக்ஷன்ஸை எடுத்துகிட்டு வந்து இந்த ஹைட்டை மட்டும் போடணும். அப்போ P வந்து இங்கே கொண்டு வரணும். பியை வந்து இதுக்கு பெர்பெண்டிகுலராக அதை 2H-லேயே போடுங்க. பியிலேருந்து ஒரு லைன் போட்டாச்சு, இங்கே B1-லேருந்து ஒரு லைன் போட்டாச்சு, இங்கே C1-லேருந்து ஒரு லைன் போட்டாச்சு, C-லேருந்தும் ஒரு லைன் போட்டாச்சு. இப்போ இந்த இதுகளை எவ்வளவு டிஸ்டன்ஸ்னு மட்டும் கட் பண்ணி நம்ம எடுக்கணும். இதில் எது எது அதிலே இருக்குது? பி, இதில் வந்து இந்த P1, இது வந்து C1, மீதியெல்லாம் மேலே வரணும். இப்போ இதை அளந்து பார்ப்போம். XY-லேருந்து தான் மெஷர் பண்ணணும். B வந்து இங்கே இருக்குது. அப்போ இதில் வந்து X1, Y1-லேருந்து அதை கட் பண்ணணும். ஓகே, பிறகு XY-லேருந்து C1-ஐ நம்ம மெஷர் பண்ணணும். அதை இந்த இதிலிருந்து கட் பண்ணணும். அவ்வளோதான். B2, இது வந்து C2, C1, C2, B2 இங்கே இருக்குது, இங்கே B2, இதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ ட்ரூ ஷேப் போட்டாச்சு. இதையும் 45 டிகிரீஸில் அந்த ஸ்கேச்சிங் மட்டும் போட்டால் சரியாக வரும். ஏற்கனவே இது 45 டிகிரீஸில் கரெக்டாக நிற்கிது. இப்போ இதுவும் போட்டு முடிச்சிட்டோம். அப்போ அவங்க சொன்னாப்பில் இந்த இதில் 45 டிகிரீஸில் ஒரு கட் பிளைன் வந்துருச்சு. அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தது? 15 mm டிஸ்டன்ஸில் இருந்தது. இது ஃப்ரண்ட் வியூ போட்டாச்சு, அதுக்கான செக்ஷன்டு ஃப்ரண்ட் வியூவும் போட்டாச்சு. இனி வந்து இதுக்கான டைமென்ஷன்ஸ் மட்டும் போட்டு முடிச்சாச்சுன்னா ஓவராலாக எல்லாம் முடிஞ்சிருது. ஓகே, அவ்வளோதான், ஓவரால் எல்லா இதுவும் முடிஞ்சது. இப்போ என்னுடைய சேனல் வந்து AUmech-in-tamil. இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வரும். அந்த ரிமைண்டர்ஸ் மூலமாக வரிசையாக என்னுடைய மாடியூல்ஸை பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இதே மாதிரி எல்லா ப்ராப்ளமும் நான் போட்டு காட்டினதை, அது மினி டிராஃப்டர் வச்சே போட்டதை நீங்களும் பார்த்து பழகியிருப்பீங்க. அதனால் எக்ஸாமில் போய் எந்த டிஃபிகல்ட்டியும் இருக்காது. எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் நீங்கள் ஈஸியாக போட்டு ஃபுல் மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, See you students, thank you.